சரி, இப்படி இருந்த இந்த ரவிச்சந்திரன் எப்படி இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்ன்றதுக்கு எப்படி வராங்க? அதுக்கு எங்கே உங்களுக்கு திருப்பமுனையாக இருக்கு? திமுக மேலே எங்களுக்கு எந்த வன்மமும் கிடையாது, கலைஞர் மேலே எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை. உங்கள் மேலே அன்பை கொடுத்தோம், 50 வருட ஆட்சியை கொடுத்தோம். தமிழகத்தை முன்னேற்றுங்க, ஜெர்மனி மாதிரி முன்னேற்றுங்க, சிங்கப்பூர் மாதிரி முன்னேற்றுங்க. என்ன செஞ்சுங்க? உங்கள் குடும்பத்தை ஜெர்மனியை விட அதிகமாக முன்னேற்றுனீங்க, உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் சிங்கப்பூரை விட முன்னேற்றுனீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க, இப்போ வேட்பாளராக வந்த பிறகு இந்த உங்களுடைய தொகுதிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீட்டுடைய ரகசியம் எனக்கு தெரியும், நீட்டை ரிமூவ் பண்ணுறேன். நீட்டை தடுக்கக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும். அந்த ரகசியம் வந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியல. வெக்கமான சூடு சொர்ணர் இருந்தால் போதும், அதுதான் அந்த ரகசியம். நாங்கள் வந்த உடனே நீட்டை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐயா, மொதல் மிகப்பெரிய பிரச்சனையே பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம். பரந்தூர் விமான நிலையம் வந்து எங்கே வைக்கிறாங்கன்னா, ஒரு தரிசு நிலத்திலேயோ ஒரு பயனற்ற நிலத்திலேயோ வைக்கலீங்க. அங்கே போய் பார்த்தோம்னா மனசே வலிக்குதுங்க. நீங்கள் மறுபடி போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பீங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. போராடுவீங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. ஒரு 100 நாள் கழித்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களை காக்கா குருவியை சுடுற மாதிரி சுடுவாங்க. இன்றைக்கி திமுக அரசாங்கம் உங்களை சுட்டு கொள்ளும், அதுக்கப்புறம் அதிமுக அரசாங்கம் வந்து உங்கள்கிட்ட பேசும், அவங்களுக்கு நீதி வாங்கித்தரோன்னு சொல்லும். ஆட்சிக்கும் வருவாங்க, 4 வருஷம் நடத்துவாங்க, நீதி வாங்கித்தர மாட்டாங்க. இது எங்கே நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குங்களா? தூத்துக்குடியில் இதே தான் நடந்தது. இன்னி வரைக்கும் நீதி வரலை, ஆனால் அது சுட்டு கொண்ட எல்லா ஆஃபீஸருக்கும் ப்ரமோஷன் வந்திருக்கு. சிறுபான்மையினர்களுக்குன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ விவசாயிகளுக்கோ நம்மளை விட்டால் நாதி இல்லைன்னு திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. கடைசியில் அவன் எவ்வளோ வேணால் போராடுவான், கடைசியாக எலெக்ஷன் வந்துட்டா பிஜேபி எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு, இந்த எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நாதி இல்லாமல் ஓட்டு போடுவான்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் மாற்றணும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். திருப்பெரும்புதூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் நாம் சந்திக்கிறோம். வழக்கமான இது ஒரு வேட்பாளர் சந்திப்பாக உங்களுக்கு இருக்காது, அதற்காக தான் இந்த சந்திப்பே முக்கியமாக அதை அவற்றை பேசுகிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. உங்களை பற்றியான தகவல் ராகவ் மூலமாக முதல்ல வந்தது. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி விசாரித்த வேட்பாளர் பட்டியல் வந்தோடனே விசாரித்து எல்லாமும் எங்கேயோ ஒரு காலத்தில் சந்திச்சிருக்கிறோம் அப்படின்றது தெரியுது, அது எங்கன்னு எனக்கு மனசில் படலை. இப்போ பேசும்போது தெரிஞ்சது. முதல்ல உங்களை பற்றியான ஒரு அறிமுகம், நீங்கள் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து மருத்துவர் ரவிச்சந்திரன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேலம் மாவட்டத்தோட கடைக்கோட்டியில் இருக்கக்கூடிய திருச்சி அப்போ வந்து இப்போ பெரம்பலூர் மாவட்டங்க ஐயா, அப்போ வந்து திருச்சி மாவட்டம்னு சொல்லுவோம். சேலம் திருச்சி மாவட்டம் ஒரு மாவட்டத்தோட எல்லை முடிகிறது, எல்லை வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கோம். அப்போது அந்த ஒரு அந்த ஒரு எல்லையில் உள்ள ஒரு குக்கிராமம் கிழக்கு ராஜாபாளையம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு கிழக்கு ராஜபாளையம்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது முன்னாடி கிழக்குன்ற வார்த்தை கிழக்கு ராஜபாளையம்ன்ற குக்கிராமத்தில் தான் பிறந்தங்க ஐயா. அப்பா வந்து ஒரு சாதாரண ஏழை விவசாயி தான், சின்னதாக வந்து ஊரில் வந்து அந்த பருத்தி வியாபாரம்னு சொல்லக்கூடிய அந்த காட்டன் பிஸ்னஸ் பண்ணுறேன். அங்கவே வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன தடை தான் இருந்தது, ஜெர்மனி லாங்குவேஜை படித்தா அங்கவே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களே எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் நம்ம உங்களுக்கே தெரியும், தமிழகத்தின் மேல் ஈர்ப்பில் நம்ம திருப்பி நம்மளுடைய ப்ராக்டிஸை வந்து இந்தியாவுக்கு தான் வரணும், இங்கே தான் நமக்கு தேவை. இங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை நம்ம படித்து கற்றுக்கிட்டோம், அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை நம்ம மக்களுக்கு கொடுக்கணுன்றதுனால மறுபடியும் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் மறுபடியும் இங்கே சென்னைக்கு வந்து மறுபடியும் என்னுடைய ப்ராக்டிஸை ஆரம்பிக்கிறேங்க. ப்ராக்டிஸ் ஆரம்பித்து சில வருடங்களுக்கு அப்புறம் அதுலேயே அதிகமான சர்ஜரிஸ் அதுலேயும் அதிகமான இது பண்ணும்போது ஒரு இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு ஹீலிங்னு சொல்லி இயற்கை எண்ணெய் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளேயே எப்படி ஹீலிங் பண்ணுறதுங்கும்போது அப்போ அந்த துறையில் நான் என்னுடைய ஃபோக்கஸ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன்ஸ் தான் நமக்கு ஒரு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னுடைய அடுத்த மேல் படிப்பை தொடர ஆரம்பிக்கிறீங்க. இந்த சர்ஜரியோட விட்டாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் முடிவாக இருந்திருக்கீங்க போல இருக்கு. அப்படி இல்லை. சரி, இப்படி இருந்த இந்த ரவிச்சந்திரன் எப்படி இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்ன்றதுக்கு எப்படி வராரு? அதுக்கு எங்கே உங்களுக்கு திருப்புமுனையாக இருக்கு? எப்படி நாம் தமிழர் அண்டு இந்த தமிழ் தேசிய கொள்கையின்பால் ஈர்ப்பு, அந்த அரசியல் மேல் ஈடுபாடு எப்போ வருதுன்னா 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நாங்கள் கல்லூரி அந்த சமயங்கள்லாம் முடித்து பயிற்சி மருத்துவர் அந்த நிலைமையில் எங்களுடைய அடுத்த கட்ட பயணங்களில் இருக்கும்போது ஏற்கனவே நாங்கள் வந்து தனியார் கல்லூரிகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி பயிற்சி மருத்துவர்களுக்கான சம்பளம் வந்து 1500 ரூபாய்க்கும் குறைவாக கொடுக்கப்பட்டது. எதிர்ப்பு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பெரிய தொடர் போராட்டம் நடத்தினீங்க. நீங்க ஒரு குழந்தை நல மருத்துவர் ஸ்பெஷலிஸ்ட் படிப்புக்கு ரெண்டு பேரும் இருக்கப்ப வந்து பேட்டி எடுத்திருக்கோம். ஆமா ஐயா, ஞாபகம் இருக்குங்களா? ஆமா ஐயா, ஞாபகம் இருக்கு. உங்களை பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் வந்து எல்லா ஜேர்னலிஸ்டோட நீங்கள் அதிகமாக எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பார்த்துருக்கோம். எங்களுக்கு சரியான ஒரு போராட்டம் அரசாங்கம் எங்களை வந்து மடைமாற்றம் செஞ்சாங்க. மருத்துவர்கள் போராட்டம் பண்ணி நோயாளிகளுக்கு எதிரான நிலையில் இருக்காங்க. மக்கள் மேலே அவங்களுக்கு வந்து அக்கறை இல்லைன்னு அவங்க வந்து மடைமாற்ற பார்த்தாங்க. ஜேர்னலிஸ்ட் ஆகிய நீங்கள் தான் அதெல்லாம் இல்லை, மருத்துவர்கள் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்களால நோயாளிகளுக்கு சரியான வைத்தியம் பண்ண முடியும். மருத்துவர்களே நோயாளி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி பண்ண முடியுன்ற அளவுக்கு கட்டுரைலாம் எழுதி எங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்ததன் விளைவாக அமைச்சர் கூப்பிட்டாங்க, பேசினாங்க. 1500 ரூபா இந்த ஸ்டைஃபண்டை படிப்படியாக 6000, 8000, இன்றைக்கி 15, 18, 26 வரைக்கும் இன்றைக்கி கொடுக்கப்படுது. இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவர் பயிற்சி மருத்துவரால் சர்வைவல் ஆக முடியுதுன்னு அன்னைக்கு நடத்தின போராட்டம். இந்த ஈடுபாட்டுனால போராடுறது இன்றைக்கி இந்த தலைமுறை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சிவாஜி ஐயா சொன்ன மாதிரி விதை நாங்கள் போட்டது, இன்னைக்கு பழங்களை எங்களுடைய ஜூனியர் டாக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப அதனால எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தோடைய எப்போவுமே தாக்கம் தீவிரமான வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின்மையில் ஈர்க்கப்பட்டு அதிகமான வாசிப்பு, சேகுவாராவுடைய புத்தகங்கள், ஃபெடல் காஸ்ட்ரோட புத்தகங்கள் அதிகமான வாசிப்பு, இதோடைய தொடர்ச்சியாக ஈழப்போர் நடக்குது. ஈழப்போர் சமயத்தில் ஏற்கனவே இந்த போராட்டங்கள்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நம்ம மட்டுமே போய் உணர்வு வெளிப்படுத்துவது சரியாக இருக்காதுன்றதுனால பெரிய அளவில் டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு போராடணும். அப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் ஐயா, வைகோ ஐயா, ராமதாஸ் அவர்கள், ஈவன் வந்து இன்றைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழிசை அக்கா, எல்லாருமே சேர்ந்து பழநெடுமாறன் ஐயா தலைமையில் ஒரு பெரும் கூட்டமைப்பை உருவாக்கினாங்க. கூட்டமைப்பை உருவாக்கி பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுத்தோம். அன்றைக்கி புல்லா அவென்யூ பார்க்கில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் பேசின தலைப்பு உலகத்தில் இன்றைக்கி யாராலையும் பேச முடியாது. இன்றைக்கி அண்ணன் வந்து அவங்க கூடயே கூட்டணியில் இருக்கிறாங்க. அதை கூட என்னால் இல்லை. அன்றைக்கி என்ன தலைப்பு என்ன பேசுனா நீங்கள் அன்றைக்கி ஒரு இளைஞராக என்ன தலைப்புனா கவனிங்க ஐயா, குற்றவாளி கூண்டில் இந்தியா. இந்த தலைப்பை யாருமே பேச தயங்குவாங்க. குற்றவாளி கூண்டில் இந்தியான்ற பேசு வெளிநாட்டு, அதாவது பிரிவினைவாதி வெளிநாட்டுக்காரன்னு சொன்னால் கூட அவங்க கூட பேச தயங்குவாங்க. ஆனால் அன்றைக்கி அண்ணன் வந்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு பேசினாங்க. காங்கிரஸ் ஆட்சி, அவங்களுடைய காங்கிரஸ், அந்த ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, இந்த ராகுல் காந்தி, இந்த குடும்பங்கள் செய்த அக்கிரமங்கள், இந்திய அரசு தமிழர்களுக்கு எப்படியெல்லாம் எதிராக இருந்துச்சு, இதெல்லாம் பேசுகிறாரு அவர். அனைத்தையும் ஒவ்வொரு விஷயமா வரலாற்று ரீதியாக தரவுகள் ரீதியாக அடுக்கிறாங்க. இந்த தவறு செஞ்சது இந்திய அரசாங்கம், அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய அவசியம். இதை செய்தவங்க குற்றவாளி, கச்சத்தீவை கொடுத்த இந்திய அரசாங்கம் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டும், இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பி தமிழர்களை கொன்று குவித்த இந்திய அரசாங்கம் குற்றவாளி கூண்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமாக தரவுகளோடு பேசுகிறாங்க. அதில் மிகுந்த அளவில் எங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டு சரியான திசையில் தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோங்க ஐயா. ஆனால் இது எல்லாமே கடைசியாக ஒரு எங்கள் உணர்வுகளை தமிழகத்தில் ஒரு பெரும் எழுச்சி உணர்வு வந்து தமிழக அரசையோ இந்திய அரசையோ நாம் வந்து நிர்பந்திச்சு அங்கே போற நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ராக்சி போராட்டமாக போய்கிட்டு இருக்கின்ற விஷயத்தை எங்களால் ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சோம். அடையாள போராட்டமாக எங்கே உணர்றீங்க? ஏன்னா ஒரு 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 மருத்துவர் ஒரு நோயாளி வந்து தான் கஷ்டத்தெல்லாம் சொல்லும்போது அமைதியாக கேட்டாலே அவருக்கு பாதி நோய் போயிருங்க ஐயா, அதுக்கப்புறம் வைத்தியம் கொடுத்தா மீதி நோய் போயிடும். அந்த மாதிரி நாங்கள்லாம் உணர்வாக கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே மக்கள் கொத்து கொத்தாக சாவுறாங்க. தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளும் கொத்து குண்டுகளும் போடப்படுது. செஞ்சிலுவை சங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இடங்கள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் குண்டுகள் போடப்படுது. ஒரு எந்த விதமான ஒரு ஒரு மருத்துவ வசதியும் கொடுக்கறதுக்கு உலகத்துடைய எந்த இயக்கங்களும் முன்வர முடியல. எல்லாரையும் தடை செஞ்சுருக்காங்க. அதுக்கு காரணம் இந்திய அரசு இலங்கைக்கு ஆதரவாக இருந்ததுனால. இலங்கை மட்டுமே இருந்திருந்தா எல்லா சுவிட்சர்லாந்துலேருந்தோ நார்வேலேருந்தோ நம்ம பெரும் உலகத்தில் உள்ள மருத்துவ வசதியாவது அங்கே போயிருக்கோம் இயக்கங்கள் வழியாக. அது கூட போகாத அளவுக்கு இந்திய அரசு தடுத்தது. அதெல்லாம் எங்களுடைய மனசு ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஒரு நோயாளி சர்ஜரி முடிச்சுட்டு வழியில் துடிக்கும்போது நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சில வலி நிவாரணிகளை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை ஐயா. சாதாரண வலி நிவாரணியை தான் கொடுக்கணும். அப்போ அந்த பேஷண்ட்டு வழியை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் பேப்பரில் எழுதி கொடுத்து தனியார் மருத்துவமனையில் என்ன கொடுப்பாங்களோ அதை நீங்கள் வெளியில் போய் மெடிக்கலில் வாங்கி நீங்கள் கொடுங்க அப்படின்போம்.
அந்த அளவுக்கு அந்த வழியை அந்த வழியை பார்த்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சா எங்க மேல ப்ரொஃபஸர் வந்து திட்டுவாங்க, அது மாதிரிலாம் எழுதக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய மருந்து தான் கொடுக்கணும், நீ எழுதி கொடுக்குற பேஷண்ட் வெளியில் போய் அந்த மருந்தை வாங்குறாங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட் டாக்டர் வந்துட்டு சம்பாதிக்க பார்க்குறாங்க, தப்பாக வந்து வெளியில் ஒரு மருந்தை ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்கன்ற மாதிரி பேராயிரும்னு சொல்லி திட்டுவாங்க. அதனால் வந்து அதையும் மீறி அவங்க வழிக்காக நாங்கள் சில விஷயங்கள் வந்து இது மாதிரிலாம் செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு அங்கே நடக்கக்கூடிய அந்த வழி எங்களால் தீவிரமாக எங்களால் உணர முடிஞ்சுது. ஈழத்தில் நடந்த அனைத்தையுமே எங்களால் உணர முடிஞ்சுது. அப்போ இவங்க எல்லாருமே எங்கள் உணர்வுகளை வந்து கூப்பிட்டு ஒரு போராட்டம் பண்ணி கூல் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு 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 கவுன்சிலிங் சென்டர் மாதிரி நடத்துனாங்கன்னு நினைக்கும் போது என் மனசே வலிக்குதுங்க ஐயா. எப்போ இதெல்லாம் எங்களால் உணர முடிஞ்சுதுன்னா அந்த தருணம் அன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் சொல்கிறாங்க, நாளை அனைத்துமே செய்து விட்டோம், இந்திய அரசோ தமிழக அரசோ கேட்பதாக இல்லை, அவர்களுக்கு தேர்தலே முக்கியம், கலைஞர் அங்கே சென்று கூட்டணி பற்றி பேசி கொண்டிருக்கிறார், இங்கே மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு அரசும் பதவியும் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு, நாளை இது பொறுத்தது போதும், கடலில் இறங்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ தான் எங்களுக்கு கடலில் இறங்கும் போராட்டம் என்னவா உணர்றீங்க அப்பா? கடலில் இறங்கி என்ன பண்ணுறது, எப்படி கடலில் நீந்தியே போக முடியுமா? என்ன தமிழக மக்கள் எல்லாருமே குற்றவாளீஸ்வரனா? என்ன இவங்க நோக்கம்? போட்டில் போகிற போராட்டம்னா கூட ஒரு ரெண்டு போட்டு போய் சேர்ந்துருங்க ஐயா, இந்திய அரசு தடுத்தாலும் அந்த ரெண்டு போட்டில் உள்ள யாராவது போய் அவங்க ஒரு போராட்டம் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு மருத்துவ சேவை செய்யலாம். அப்போ தான் உணர்ந்தது, நாங்கள் போய் பேசுகிறோம் ஐயா, இந்த போராட்டத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லை இல்லை, நீங்கள்லாம் படிக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு தெரியாது. ரொம்ப அருமையாக பேசுவாங்க, கனிவாக பேசுவாங்க, நீங்கள்லாம் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் போய் கடலில் இறங்கினா காமெடி பீஸ் ஆகிட்டேயா, கடலில் இறங்கி நனைஞ்சு போலீஸ்காரங்க வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது சிரிக்கிறாங்க, என்னங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு போராட்டமா? போய் கலைஞர் வீட்டு முன்னாடியாவது படுத்து தூங்குனீங்கன்னா கூட ஒரு போராட்டம், இல்லை காங்கிரஸ் அலுவலகத்தில் போயாவது எல்லாரும் போய் படுத்துங்க அது ஒரு போராட்டம், எல்லா கலெக்டர் ஆஃபீஸில் போய் படுத்துங்க அது ஒரு போராட்டம், கவர்னர் மாளிகை ஒரு 10 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கரில் 10 லட்சம் பேர் உள்ளே போய் படுத்துங்க அது ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்கிறாருங்க. தமிழ் தேசிய சிந்தனையோட மிகுந்த மனவேதனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஐயா அவங்க கூட்டமைப்பை போய் பார்த்து நாங்கள் கேட்டோம், ஐயா எந்த போராட்டமும் எங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கல, ஏதோ மனசு எங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது, ஏதோ பெரிய சில நேரங்களில் உள்ளுணர்வு தோணுங்க ஐயா, வீட்டில் உடனே அம்மா கால் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க, சாப்பிட்டியா அப்படிம்பாங்க, ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க ஏதோ ஒன்று நடக்கும், அந்த உள்ளுணர்வுன்னு ஒன்று தோணிக்கிட்டே இருந்ததுங்க. ஏன்னா போராடின எல்லாருக்குமே அன்னைக்கு தோணுச்சு, எல்லாருக்குமே கனமாக இருந்தது, ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப நடக்கிற மாதிரி இருந்தது. அதனால் போய் கேட்டோம், ஐயா எந்த போராட்டமே செயல்படலை, போர் நிற்கிற மாதிரி தெரியலை, தயவு செஞ்சு ஒரு மருத்துவர்களை விருப்பம் உள்ளவங்களை எங்களுக்கு போய் குண்டடிபட்டு சாவ வெறுக்கிறது அனுப்புங்க, மருத்துவ சேவை அனுப்புறதுக்கு எப்படியாவது தமிழக அரசுக்கிட்ட கலைஞரையாவை பார்த்து கேட்டு பர்மிஷன் கேளுங்க, அவங்களுடைய கூட்டணி தான் இருக்குது, அவங்களுடைய தயவில் தான் அந்த ஆட்சி இருக்குது, ஒரு 200 மருத்துவர் ஒரு 500 மருத்துவர் மருத்துவ வசதிகளோடு எங்களை ஃப்ளைட்டில் அனுப்புவீங்க இல்லை கப்பலில் அனுப்புவீங்க, நாங்கள் அதை மட்டும் செய்கிறோம், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்களையாவது நாங்கள் காப்பாற்றோம். கேட்டீங்க கேட்டோம், செய்கிறோம், பேசுகிறோம், அருமையான சிந்தனை, நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, உணவு கொடுப்போம், மருத்துவ வசதி கொடுப்போம்லாம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக போங்க நாளைக்கு வாங்கினாங்க. நாளைக்கு வந்த ஐயா அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் பண்ணிட்டாங்க, அவங்கள சந்திக்கவே முடியல, எல்லா முயற்சி எடுத்தாலும் அவங்க எல்லாருமே போராடுறாங்க, அவங்க கூட தான் இருக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்றாங்க, அப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இப்படியே சொல்லிட்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்பே இல்லாமல் போய் எப்போ நாங்கள் வந்து ஒரு 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 ப்ராக்டிக்கலான ஒரு ஒரு சொல்யூஷன் நாங்கள் கொண்டுட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்துறோமோ அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் எல்லாமே தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு விஐபி தலைவராக ஆயிடுறாங்க, அதுக்கு முன்னாடி மக்கள் தலைவராக இருந்தாங்க, டைரெக்டாக அவங்களோட பேச முடியும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு கமாண்டோ ஃபோர்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஐபி தலைவராகிட்டாங்க, ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது, ஐயாவெல்லாம் பேச முடியாது, கவலைப்படாதீங்க, அடுத்த போராட்டம் அறிவிக்கப்படும், வந்து கலந்துங்க, மறுபடியும் ஒரு அடையாள போராட்டமா, மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் போராட்டமா, மறுபடியும் ஒரு ப்ராக்ஸி போராட்டமா, வெறுத்து போயிட்டேன் ஐயா. அதன் பிறகுதான் அங்கே கூட்டணி, அதன் பிறகுதான் காலையில் உணவு அருந்தி விட்டு 2 மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் வந்து கலைஞர் ஐயா பண்ணுறாங்க, அவர் வயசுக்கு அவருடைய தமிழ் அறிவுக்கு அதெல்லாம் செய்யலாமா ஐயா, செய்யாமல் விட்டுருந்தா கூட அவர் மேலே எங்களுக்கு கோபம் வந்துருக்கு, அந்த அடையாள உண்ணாவிரதம் பண்ணதுக்கப்புறம் தான் என் மனசு வலிச்சுது, செய்யாமல் விட்டுட்டு இருந்தால் கூட நாங்கள் இவ்வளோ கோபப்பட்டிருக்க மாட்டோம், அதை செஞ்சு இங்கேருந்தே
கம்முன்னு கட்சிக்காரங்களை அனுப்பி கூட்டணி பேசியிருந்தா கூட எங்களுக்கு எங்களுக்கு இவ்வளோ கோபம் வராது ஐயா. அப்பேற்பட்ட வயதான பெரியவர் டெல்லிக்கு போய் கூட்டணி பேசுகிறாரு, என்ன நிலைமையில் இருக்கும்? அட்லீஸ்ட் அவர் மட்டுமாவது உணர்வு வெளிப்படுத்திருக்கேன், என் பேச்சை எந்த கட்சிக்காரனும் கேட்க மாட்டேங்கிறான், என் பிள்ளைங்களே என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. அழகிரி அன்னைக்கு உரத்துறை அமைச்சர், விவசாயம் மற்றும் உரத்துறை அமைச்சர், என் பையன் அன்னைக்கு செயல் தலைவர், அண்ட் ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னைக்கு துணை முதல்வர், யாருமே என்னமே வீட்டில் ஐயா பெரியவங்களுக்கு ஒரு வயசுக்கு மேலே மரியாதை இருக்காது. அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைங்கள்லாம் கை மீறிக்கிட்டாங்க, கட்சிக்காரங்க கை மீறிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஐயா, அவர் மேலே மதிப்பு இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லோரும் திமுகக்காரன் கேட்குறாங்க, கலைஞர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ தமிழ் உணர்வாளர், எவ்வளோ தமிழுக்கு எழுதியிருக்கிறாருன்னு. என்ன உங்களுக்கு வன்மம், ஏன் அப்படி பேசுகிறீங்க? பிஜேபியை பற்றி பேசாமல் ஐயா, பிஜேபியை பற்றி பேசுகிறோம், அவர் தான் அண்ணன் வந்து மானுட குல எதிரின்னு பேசுகிறாரு, வேறு என்ன நாங்கள் பேசணும்? அவன் எதிரி என்றைக்குமே என் முகத்தில் வந்து அடிச்சுட்டு போனான், ஆனால் கலைஞர் ஐயா அப்படி இல்லையே, எங்கள் கூடவே இருந்த ஒரு 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 உறவாச்சே, அவர் எங்கள் ரத்தமாச்சு, அவர் அப்படி செய்யலாமா? நம்ம கூட இருக்கிறவளோ அண்ணனோ கூட இருக்கவங்க அப்படி செய்யும்போது தான் நம்மளால் தாங்க முடியாது. அந்த தாங்க முடியாத வேதனையில் 50 வருடம் கலைஞர் வந்து தமிழினத்துக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அவரை அப்படி புகழ்கிறீங்கல்ல, அந்த புகழ்ச்சியை கொடுத்தது நாங்கள், அந்த வேதனையில் தான் அவர் மேலே அவ்வளோ கோவம் வருது. எவ்வளவு அன்பை கொடுத்தமோ கலைஞர் மேலே அவ்வளோ கோவம் வரதுக்கு ரீசனு அன்பை கொடுத்தவன் தான் கோவப்படுறான். ஒரு தாயை வந்துட்டு மதிக்கலனா அந்த தாய் எவ்வளோ அன்பை கொடுத்தாலும் அந்த கோவத்தை காட்டுறா இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நாங்கள் அவர் மேலே கோவப்படுறோம். திமுக மேலே எங்களுக்கு எந்த வன்மமும் கிடையாது, கலைஞர் மேலே எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை, உங்கள் மேலே அன்பை கொடுத்தோம், 50 வருட ஆட்சியை கொடுத்தோம், தமிழகத்தை முன்னேற்றுங்க, ஜெர்மனி மாதிரி முன்னேற்றுங்க, சிங்கப்பூர் மாதிரி முன்னேற்றுங்க, என்ன செஞ்சீங்க? உங்கள் குடும்பத்தை ஜெர்மனியை விட அதிகமாக முன்னேற்றுனீங்க, உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் சிங்கப்பூர் விட முன்னேற்றுனீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? சரி அதெல்லாம் செய்யலை பரவாயில்ல, உச்சகட்டமாக என்ன செஞ்சீங்க? ஒரு பெரும் போர் நடக்குது, அதில் என்ன குறைஞ்சி போயிடுவீங்க? அந்த கேவலம் அது 2 மாதம் ஆட்சி கூட இல்லை, அந்த உங்களால் ரிசைன் பண்ண முடியாதா? மறுபடியும் எலெக்ஷன் வைத்தா நீங்கள் வந்திருப்பீங்களே, அந்த பயத்திலேயாவது அந்த அம்மா குறைந்தபட்சம் அந்த போரோட உக்கிரத்தை குறைச்சிருக்காதா, உயிரிழப்புகள் குறைஞ்சிருக்காதா? எங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் என்ன எங்களுடைய அங்கே போராளி தலைவர்களெல்லாம் நீங்கள் மீட்டுக்கிட்டு கேட்டோம்? குறைந்தபட்சம் அந்த அப்பாவி தமிழர்களையே காப்பாற்றுங்க. அன்றைக்கி காங்கிரஸ்காரங்க விடுதலை பிள்ளைகள்லாம் வன்முறையாளர்கள் சொன்னீங்க, விடுதலை பிள்ளையை நாங்கள் காப்பாற்ற சொல்லலையே, நாங்கள் கேட்டது அப்பாவி மக்களை காப்பாற்றுங்க ஐயா, அப்பாவி மக்களை காப்பாற்றுங்கன்னு தானே கேட்டோம். எங்களுக்கு தலைவர் பிரபாகரனை காப்பாற்ற சொன்னோமா, பொட்டோமானை காப்பாற்ற சொன்னோமா, யாரை கேட்டோம்? அவங்க துப்பாக்கி ஏந்திட்டாங்க, எங்களுக்கு தெரியும், ஒன்று அவங்க மடியணும் இல்லை அவங்க வெள்ளணும், அவங்க இறந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவரை மாவீரர்னு சொல்லி எங்கள் வீட்டில் வச்சு வருஷம் திவசம் கொண்டாடி நாங்கள் எங்கள் மனசை தேர்த்திக்குவோம். ஆனால் அங்கே உள்ள அப்பாவிகள் ஏன் பாதிக்கப்படணும், குழந்தைகள் ஏன் பாதிக்கப்படணும், பெண்கள் ஏன் கற்பழிக்கப்படணும்? உங்கள் வீட்டு பெண்ணை அப்படி கற்பழிச்சா நீ தாங்குவியா சொல், அவ்வளோ பெண்கள் கற்பழித்து கொல்லப்படுறாங்க, நீ என்ன பேசுறீங்க? இதெல்லாம் மழை விட்டு தூவானா வரும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன வார்த்தை? அப்படி ஒரு அக்கறமான வார்த்தை பேசலாமா? இன்னைக்கு திமுக காரங்கள்லாம் கேட்குறீங்க, எப்போ பார்த்தாலும் கேட்குறீங்க, என்ன உங்களுக்கு எங்கள் மேலே வன்மா வன்மா வன்மாங்கிறீங்க? உன் வீட்டில் ஒரு பொண்ணு செத்து போய் நான் அப்படி கேட்டால் நீ தாங்குவியா? தூவான மழை விட்டும் தூவானம் வருவதில்லையாங்கிற ஐயா, அப்படி நடக்குது, பெரும் போர் நடக்குது, இங்கே கூட்டணி எல்லாம் பண்ணுறீங்களே, அப்போ சொல்கிறீங்க மங்கள இசை வந்து சங்க இலக்கியத்திலே ஒரு உதாரணம் உண்டு, ஒரு தெருவில் இறப்பு நடக்கும் பொழுது அருகில் உள்ள தெருவில் மங்கள இசை நடந்த உதாரணம், பிறகு சங்க அந்த தமிழ் மாநாடு வச்சிருந்த இந்த மாதிரி எல்லாம் உதாரணம் சொல்றீங்க, அப்ப அந்த இது கேள்வி கேட்டதுக்கு இந்த பதில், இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பண்றது எப்படி இருக்கு? உங்களால செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க பாத்தீங்களா, அது இன்னும் இன்னும் வேதனையாவது. ஒருத்தனுக்கு உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதீங்க, ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், உன்னால உதவலியா, கண்டுங்க நாம போ, ஆனா பக்கத்துல இருந்து வலிக்குதாப்பா, ரொம்ப வலிக்குதோ, பரவாயில்ல சரிப்பா வலிக்கட்டும்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வழி தான் உங்களை வந்து இந்த பாதைக்கு கொண்டு, ஆமாம் ஐயா, இந்த வழி இந்த பாதை இந்த வழி வந்து என்னை ரொம்ப என்னை காயப்படுத்திருச்சிங்க. அதனால் என்ன ஆகிட்டோம் நாங்கள், ஓகே இதுக்கு மேலே என்கிட்ட இருக்கிற ஒரே வழி என்னன்னா, நல்ல நம்ம துறையில் சிறந்து விளங்கணும், இல்லை அரசியல் அரசியல் ஆசையே வெறுத்து போச்சு ஐயா. ஏன்னா அவங்களையெல்லாம் பார்த்தோம், கலைஞர் சொல்வீச்சு, திருமாவளவன் ஐயா சொல்வீச்சு, ராமதாஸ் ஐயா சொல்வீச்சு, இவங்க வைகோ ஐயாவோட சொல்வீச்செல்லாம் பார்த்து தான் நம்ம வரோம். அவங்க மேலே மிகுந்த ஈடுபாடு உண்டு, அவங்க பேசாத கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா, அவங்க பேசாத பெண்ணுரிமையா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வரோம். அவங்களே இப்படி செஞ்சவுடனே என்னுடைய அப்பாவே என்னுடைய அண்ணனே என் கூட பிறந்தவங்களே இப்படி செஞ்சவுடனே என்னையா வரும்? அது வாழ்க்கை மேலே பற்று போயிடும்,
அந்த பட்டற்ற நிலைமைக்கு வெறுத்துட்டையா, எதுவுமே வேண்டாம். அப்போ என்ன தான் பண்ணலான்னு நினைக்கும்போது, நம்ம துறையில் ஒழுங்காக படிப்போம், இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து பிறந்து ஒரு மருத்துவ சிகிச்சை வாங்கி இது வீணடிக்கக்கூடாது. இதையை பயன்படுத்தி என்ன நம்மளால் இந்த மக்களுக்கு செய்ய முடியும்? ரெண்டாவது விஷயம், அன்னைக்கு அந்த விஐபி தலைவர்களாக மாறினாங்க இல்லைங்களா, என்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை கொடுத்த உடனே எங்களை சந்திக்க மறுத்துட்டாங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் மற்ற ஒரு பவர்ஃபுல் பீப்புளெலாம் அவங்கள போய் சந்திக்க முடியுது. ஆக எதை செய்யணுனாலும் ரெண்டு விஷயம் தேவைப்படுதுங்க ஐயா, ஒன்று பவரும் பணமும் தேவை, நமக்கு வந்துட்டு படிப்பும் அதிகாரமும் தேவை. அது யாராக இருந்தாலும் சரி, வெற்றிமாறன் படத்தில் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் பிடிங்கிடுவானுவ, கல்வி இருந்தால் உன்னால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதும்பாங்க. அந்த மாதிரி அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டையா, நம்மளைய ஒருத்தங்க கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம வளரணும். மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐயா. என் நானும் மற்றும் எனது நண்பர் கொலிக் டாக்டர் மதன் ஜெயராமன் அவர்களும் இதில் ரீஜென்ரேட்டிவ் மெடிசின்ஸில் ஒரு பேட்டன் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படின்னா, ஸ்டெம் செல்னு சொல்லக்கூடிய தாய் செல்லை வந்து எலும்பு மஜ்ஜை இடுப்பு எலும்பு மஜ்ஜையிலிருந்து எடுத்து அதை பிரித்து அதை உடம்பில் கொடுக்கும்போது அதை தனியாக லேபில் உங்களுடைய கிட்னி இதயம் இந்த மாதிரி ஆர்கனை வளர வைக்க முடியும். அதுக்கான ரிசர்ச் வந்து இஸ்ரேல் அண்டு ஜெர்மனிலாம் போய்கிட்டுருக்கு. ஆல்ரெடி இதயத்தை எல்லா ஆர்கனையும் உருவாக்கியாச்சு. அதுக்கான டெஸ்ட் நடந்து ஹியூமன் ட்ரையலுக்கு வரதுக்கு இன்னும் 10-12 வருஷம் ஆகுங்க ஐயா. அது போய்கிட்டுருக்கு. அதில் எங்களுடைய ஈடுபாட்டு ரிசர்ச்சில் நாங்கள் இருக்கோம். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் அடுத்த கட்டம். இன்றைக்கி தேதிக்கு என்ன, அந்த ஸ்டெம் செல்லை பயன்படுத்தி இன்றைக்கி மக்கள் படுற ஒரு மூட்டு வலிக்கோ இல்லை மற்ற ஃபேஸில் உள்ள லிகமெண்ட்ஸ்க்கோ டிஎம்ஜே ஜாயிண்ட்டுக்கோ உள்ள எங்கே நம்ம ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபேஸ்க்கோ இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஸ்டெம் செல்லில் ஒரு நல்ல விஷயம், தாய் செல் வந்து உடம்பில் உள்ள எதையும் உருவாக்கும். உதாரணத்துக்கு உங்கள் உடம்பில் ஒரு சின்ன கட் பண்ணுறோம், ஒரு காயம் ஏற்படுது, உடனே ஆறிடுது, அது ஒரு தாய் செல்லுங்க. தாய் செல்லில் மூணு வகையாக பிரிச்சுக்கலாம் ஸ்டெம் செல்லில். அதில் வந்து ஒன்று எந்த விதமான ஆர்கனையும் உருவாக்கும், இன்னொரு ஸ்டெம் செல் என்னென்னா குறிப்பிட்ட ஆர்கனை மட்டும்தான் உருவாக்கும். எடுத்துக்காட்டுக்கு தோல் ஸ்டெம் செல்ன்றது தோலை மட்டும்தான் உருவாக்கும், கிட்னி ஸ்டெம் செல்ன்றது கிட்னியை மட்டும்தான் உருவாக்கும். அதுக்கு முன்னோடி தாய் செல்னு ஒன்று இருக்குது, ஃப்ளோரிபட்டன் ஸ்டெம் செல், அது வந்து அனைத்தையும் உருவாக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதில் எந்த செல்லை பயன்படுத்துவது, குறிப்பிட்ட ஆர்கனை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் ஒரு பெரும் எங்களுக்கு தடை வந்தது. என்ன தடை வந்ததுன்னா, ஸ்டெம் செல்லை கொடுத்தா அது ரிசல்ட் கொடுக்குதுங்க ஐயா, ஆனால் என்னன்னா அது ஒரு சின்ன ரிசல்ட், 2-5% தான் கொடுக்குது. அதனால் பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது. அதை பர்மனெண்ட்டாக மாற்றணும்னு நினைக்கும்போது நாங்கள் பார்த்த ஒரு பெரும் தடை என்னென்னா, அந்த செல்கள் வந்து உடம்புக்குள்ளே போன உடனே எவ்வளோ முடியுமோ உங்கள் பாடி அந்த 2-3%, 2-3 நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டால் உண்டுங்க. அதுக்கப்புறம் உள்ள செல்கள்லாம் வேஸ்ட்டு, அந்த ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டும் அதிகம். நம்ம வீக்லி ஒன்ஸும் போடுறதுக்கு உங்கள் உடம்பு ஒப்புக்காது. அப்போ செல்களை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறது, நிலைப்படுத்துவது, அப்புறம் செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுத்து உங்களுடைய ஆர்கனுக்கு, பாதிக்கப்பட்ட ஆர்கனுக்கு அனுப்புறது, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி உங்களுக்கு அறிவை கொடுக்குற மாதிரி. ஒரே நாளில் ஒரு பையனுக்கு ஒரு புத்தகத்தை நீங்கள் வந்துட்டு டீச்சிங் கிளாஸ் எடுத்திங்கன்னா அவன் தூங்கிடுவான், இல்லைன்னா மொத்தமாக அவனுக்கு மனப்பாடாகாது. டெய்லி ஒரு ஒரு பக்கமாக, எப்படின்னா ஒரு மொத்தமே 5 சப்ஜெக்ட், ஒரு வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்னா இந்த கான்செப்ட் தாங்க. அப்போ அந்த டிலேட் ரிலீஸிங், அதனால் அதில் நாங்கள் வந்து பெரும் முயற்சி எடுத்து கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலகத்துலேயே நாங்கள் தான் அந்த பேட்டன் டெக்னாலஜி வச்சுருக்கீங்க. ஸ்டெம் செல்லில் நாங்கள் ஸ்டெபிளைசிங் அண்ட் டிலேட் ரிலீஸிங்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு மீடியம் கண்டுபிடிச்சி அதை உருவாக்கியிருக்கோம். அது வந்து பிரேசில் நாட்டோட அறிஞர்களோடையும் நாங்கள் ஷேர் பண்ணி அவங்களோட கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சும் பண்ணுறோம், ஜெர்மனியோடையும் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்டெம் செல் ரிசர்ச்சில் ஒரு பெரிய நாங்கள் புரட்சி பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நீங்கள் இந்த வேட்பாளராக வந்த பிறகு இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இந்த தாக்கத்தில் 2009 அந்த இனப்படுகொலை நடந்த அந்த துரோகத்தை கண்ணெதிரை நீங்கள் பார்த்து மாறுறீங்க, ஒரு கோபம் இருக்கிறது. சரி, நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க. இப்போ வேட்பாளராக வந்த பிறகு இந்த உங்களுடைய தொகுதிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஐயா? எனக்கு வந்து ஒரு சுருக்கமாக தொகுதிக்கு என்ன செய்யப்படுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாக நாங்கள் என்ன செய்ய முடியும், பாசிபிலிட்டிஸ்ன்றதை பற்றி பேசுவோம் ஐயா. இப்போது குறிப்பாக சொல்லணுன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட்டுடைய ரகசியம் எனக்கு தெரியும், நீட்டை ரிமூவ் பண்ணுறது, நீட்டை தடுக்கக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும்,
அந்த ரகசியம் வந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தெரியலை. ஏன்னா அவர் வந்து காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தவர், பிஜேபியோடைய கொத்தடிமை, அவர் வந்து அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாரு, ஒரு அடிமைன்னு சொல்லி எல்லாம் பேசினார். எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ரகசியம்னு. அடுத்த மேடையில் போய் பேசுகிறாரு, வெக்கமான சூடு சொர்ணம் இருந்தால் போதும், அதுதான் அந்த ரகசியம், நாங்கள் வந்த உடனே நீட்டை ரிமூவ் பண்ணிடுவோம்னாரு. இப்போ என்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரே கேள்வி, அந்த ரகசியம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? நீங்கள் தான் சொன்னீங்க அந்த ரகசியத்துக்கு பேர் வெக்கமான சூடு சொர்ணம். நான் சொன்னால் அது மருத்துவராக இருந்துக்கிட்டு ரொம்ப இறங்கி பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த ரகசியம் நீங்கள் தான் சொன்னீங்க, வெக்கமான சூடு சுரணை, அந்த ரகசியம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? ரகசியம் இருக்கான்றதுக்கு பேர் அந்த மூணு உங்களுக்கு இருக்கா இல்லையா? வெக்கமான சூடு சுரணை. எடப்பாடியை பற்றி கேட்டிங்கல்ல, உங்கள்கிட்ட ஒரு சவால் விடுறேன். ஒரு நாள் முதல்வர் மாதிரி எனக்கு 12 மணி நேரம் ஒரு பகல் எனக்கு வந்து சுகாதாரத்துறை மந்திரியாக எனக்கு கொடுங்க, நான் அதை நிறுத்தி காட்டுறேன். தமிழ்நாடு சுகாதாரத்துறை கொடுங்க, நான் ஒரே நாளில் என்னாலேயே முடியும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எதுவுமே வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இருக்கு, நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லைங்கய்யா. ரெண்டு விஷயம் தான் பண்ணணும். அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் தமிழகத்தில் தொடங்கணும்னா நாம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நாம் வந்து பர்மிஷன் வாங்கணும். அவங்க வந்து படிப்படியான அவங்களுக்கான அனுமதியை கொடுப்பாங்க. அந்த அனுமதி வாங்கிட்டோம்னா நம்ம இந்திய மருத்துவ கவுன்சிலால் நம்ம வந்து அங்கீகரிக்கப்படுறோம், இந்த மெடிக்கல் காலேஜை ரன் பண்ணலாம். இந்த சூழ்நிலையில் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ சேர்ந்துடும், அட்மிஷன் ஆகிடுவோம். அந்த கல்லூரி வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி, அந்த கல்லூரியில் படிச்சுட்டு வெளியில் வந்த உடனே எக்ஸாம், ஃபைனல் இயர் எக்ஸாம் இருக்கும், பயிற்சி மருத்துவர் முடிஞ்சு வெளியில் வரலாம். இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுனாங்க ஐயா, வெளிநாடுகள் மாதிரி இப்போ எக்ஸிட் எக்ஸாம்னு சொல்லிட்டு இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதாவது கார்ப்பரேட்டுகளுக்காக ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நம்ம மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறோம், அதை முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எக்ஸிட் எக்ஸாமா, அதை எழுதுறோம். முன்னாடியெல்லாம் வெளிநாடுகள் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு வந்தால் அந்த எக்ஸாம் எழுதி நம்ம வந்து ரெக்கக்னைசன் ஆகிக்கணும், நம்ம தகுதியை. இப்படி தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மோடி அரசாங்கம் இதுக்குமே எக்ஸிட் எக்ஸாம்ன்றது ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, அது விரைவில் வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அப்போ இந்த சிஸ்டத்தில் நாம் எதுக்காக வந்து இந்திய அரசோடு நாம் வந்து அவங்களோட அனுமதியோடு நாம் ஏன் கல்லூரியை நடத்தணும்? இது நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜாயின் பண்ணும்போதுங்க ஐயா, திருச்சி கியாப்பே விஸ்வநாதன் கல்லூரி, அதே மாதிரி வந்து திருநெல்வேலி ப்ளஸ் சேலம், இந்த மாதிரியான சில கல்லூரிகள்லாம் அப்போ வந்து அனுமதி இல்லாமல் போயிடுச்சுங்க. அப்போ எம்பிபிஎஸ்சிக்கிட்டே மொத்தமே 1400 இருந்தது, அதுலேயே ஒரு 300-400 சீட்டு குறைஞ்சிருச்சு. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ மத்திய அரசுலேருந்து வந்து அந்த மருத்துவக் கல்லூரியை பார்ப்பாங்க, பார்த்துட்டு திடீர்னு 1 வருஷத்துக்கு அந்த மருத்துவக் கல்லூரிக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்போது மருத்துவக் கல்லூரிக்கான அங்கீகாரம் இருந்ததுன்னா நம்ம இந்திய அரசாங்கத்தால் தமிழகத்துக்கு வெளியில் போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த சூழ்நிலையில் நாம் அவங்களோட எந்த வகையிலையுமே நம்ம அனுமதிக்கு காத்திருக்க தேவையில்லை. ஏற்கனவே நமக்கு இது மாதிரி நடந்திருக்குது, சில கல்லூரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியெல்லாம் 1 வருஷம் பேட்ச் இருக்காதுங்க, ஏன்னா அந்த வருஷம் மட்டும் அவங்களுக்கு அனுமதி இருக்காது. அந்த வருஷம் எம்பிபிஎஸ் அட்மிஷன் அந்த கல்லூரி, அடுத்த வருஷம் மறுபடியும் கவர்மெண்ட் அதை மாநில அரசு அதை சரி செஞ்சு அட்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அப்போ நம்ம இந்திய அரசோடு நாம் போய் எழுதணும் அப்படின்னா எக்ஸிட் எக்ஸாம் அப்போ வந்துருச்சு. அப்போ எதுக்காக நம்ம அவங்களோட அனுமதியில் இருக்கணும்? எல்லா மருத்துவக் கல்லூரியுமே உன் தரத்துக்கு நாங்கள் இல்லைப்பா, நீ உன்னோட இந்திய அரசு, நீ உலகத்திலே மிகப்பெரிய தர நிர்ணயம் வச்சுருக்க, உன் தரத்துக்கு இல்லை. எனக்கு எந்த விதமான மருத்துவக் கல்லூரிக்கும் உன்னுடைய தர அனுமதி தேவையில்லை, நான் இங்கே என்னுடைய மாநில அரசே அதுக்கான அனுமதியை கொடுத்துரும், நீங்கள் படிங்க, படிச்சுட்டு தமிழகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வெளிநாடுகளில் என்னென்ன அனுமதியோ நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு, இப்போ துபாய்க்கோ இல்லைனா நீங்கள் வெளிநாடுகளுக்கோ வேலைக்கு போகணுன்னா அந்த அரசாங்கத்தோடு நாங்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். நாங்கள் உங்கள் நாடுகளில் எப்படிப்பட்ட தரத்தோட கல்லூரி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம். நம்ம வந்து தமிழக அரசே ஒரு யூனிவர்சிட்டி எப்படின்னா இங்கே எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கிற மாதிரி அதையே வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், அது மாதிரியான சிஸ்டங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் தமிழகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ வெளிநாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த நாட்டுக்கான சட்டத்திட்டங்கள் படி எக்ஸாம் எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை செஞ்சுக்கலாம். இந்தியாவில் தமிழகத்துக்கு வெளியில் நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நாம் இந்திய அரசோட எக்ஸிட் எக்ஸாம் எழுதி போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ மும்பையிலேயோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் எழுதிக்கிட்டு பண்ணிக்கலாம். அப்போ மாநிலத்துக்கு வெளியில் நம்ம இந்திய அரசோட சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், எக்ஸிட் எக்ஸாம் எழுதி போய்க்கலாம். தமிழகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணால் தமிழகத்தில் நீ வந்து இங்கே ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு நீட்டு தேவையில்லை.
நம்ம தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு, நம்ம வந்து அவங்களோட அட்மிஷனில் நமக்கு என்ன பிஜி சீட்டு வந்து மற்ற மாநிலங்களில் எடுக்க முடியாது, மற்ற மாநிலங்களில் நம்ம டைரெக்டாக ப்ராக்டிஸ், தப்பே கிடையாது, ஒன்றுமே இல்லை. இங்கே முழுசாகவே போனதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு, நம்ம இங்கேவே ப்ராக்டிஸ் இதை கொண்டு வந்துட முடியும். இங்கே தமிழகத்தில் தான் அதிகமான பிஜி சீட்ஸும் இருக்குது. நம்ம போயிட்டு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கை வந்து மயல்நாட்டில் மாதிரி தமிழ்நாட்டில் இல்லாத பிஜி சீட்டுக்காக நாம் போயிட்டு வெளி மாநிலங்களில் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். தமிழகத்தில் தான் தரமான அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, இங்கேவே அதிக பிஜி சீட்ஸ் இருக்குது. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, சிம்பிள்ங்க ஐயா, நம்ம வந்து கவர்மெண்ட்டு காலேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபா ஃபீஸ் இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ்ன்றது ஒரு 40,000-50,000 ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ ஃபீஸை வந்து என்ன பண்ணலாம், தமிழக அரசு ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவனுடைய ஃபீஸை வந்து நீ ஒரு 20 லட்சத்துலேருந்து தனியார் மருத்துவக் கல்லூரி மாதிரி ஒரு 50 லட்சமாக கூட ஃபீஸை மாற்றிரு. ஒரு மாணவனுடைய கல்லூரி ஃபீஸு ஒரு வருடத்துக்கு 50 லட்சம் ஃபீஸு, 5 வருஷத்துக்கு 2.5 கோடி ஃபீஸு. தமிழக மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழக அரசே ஸ்காலர்ஷிப் கொடுத்துரும், 50 லட்சத்தை ஸ்காலர்ஷிப் கொடுத்துரும் வருஷத்துக்கு. வேறு மாநிலங்கள்லேருந்து வரனா நீ அந்த 50 லட்சம் ஃபீஸை கட்டணும். இதுதான் என்னோடய ஃபீஸு. ஃபீஸை நிர்ணயிச்சுக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு பண்ணிக்கிறோம். ஒரு ஒரே எம்பிபிஎஸ் சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் 22 லட்சம், ஒரு ப்ரைவேட் காலேஜில் 16 லட்சம், ஒரு ப்ரைவேட் காலேஜில் 19, ஒரு ப்ரைவேட் காலேஜில் 24 லட்சம் ஃபீஸுங்க வருஷத்துக்கு. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நம்ம ஃபீஸை வந்து குறைந்தபட்சம் நம்ம வந்து வருஷத்துக்கு நம்ம 25 லட்சமோ 50 லட்சமோ வைக்கும்போது, அப்போ மற்ற மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் யாரும் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃபீஸ் கட்டி ஆகணும். ஆனால் தமிழக மாணவர்களுக்கு தமிழக அரசே ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டா அந்த சீட்டும் காலியாக இருக்க எல்லா சீட்டுமே தமிழக மாணவர்களே ஃபில் பண்ணுவாங்க. இல்லை, இது வந்து நீட்டு சம்மந்தமான விஷயம். நீங்கள் ஆமாங்க, தொகுதிக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர், வெற்றி பெற்றால் நீங்கள் என்ன செய்வீங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதை பேசணும். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐயா, மொதல் மிகப்பெரிய பிரச்சனையே பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம். பரந்தூர் விமான நிலையம் வந்து எங்கே வைக்கிறாங்கன்னா, ஒரு தரிசு நிலத்திலேயோ ஒரு பயனற்ற நிலத்திலேயோ வைக்கலைங்க. அங்கே போய் பார்த்தோம்னா மனசே வலிக்குதுங்க. அப்படியே இயற்கை எண்ணெய் தவழ்ந்து விளையாடுறா, அப்படியே பச்சை பசேல்னு இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பசேல்னு இருக்குது, கொக்கு குருவிகள் எல்லாம் போகுது. அவ்வளோ பசுமையான பொண்ணு விளையிற பூமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அதுதாங்க. அந்த பொண்ணு விளையிற பூமியில் இவங்க வந்து இவங்க கண்ணுக்கு அதை அப்படியே காங்கிரீட் போட்டு அது ஒரு 10-20,000 கோடிக்கு அந்த விமான நிலையத்தை உருவாக்கி அதில் 10% கமிஷன், இது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த இடத்தோட வளர்ச்சி கிடையாது, தமிழகத்தோட வளர்ச்சி கிடையாது. அவங்களுக்கு நோக்கம் ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வந்தால் அதில் நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கமிஷன் கிடைக்கும், இது மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கோ தவிர, இது தமிழக வளர்ச்சிக்கான திட்டம், தமிழக வளர்ச்சிக்கான திட்டம்ன்றாங்க. தமிழக வளர்ச்சிக்கான திட்டத்தை நீங்கள் பொண்ணு விளையிற பூமியில் போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ணன் சொல்கிற மாதிரி இருக்கிற விமான நிலையமே 100% நம்ம பயன்படுத்துவதில்லை. அங்கே வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சென்னை மீனம்பாக்கம்லேயே ஓல்டு ஏர்போர்ட்னு இன்னும் காலியாக தான் கிடக்குது, அது நிறைய பேர் வந்து கார்பரேட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி பக்கத்தில் வந்து அந்த ஆர்மியோட இடம் கமாண்டோ இடம்னு சொல்லி இருக்குதுங்க ஐயா, கண்டோன்மெண்ட்னு சொல்லிட்டு அங்கே பல ஏக்கரில் கிடக்குது. ஏன் அந்த இடத்துலாம் எடுத்துக்க, ஏன் வந்து தூரமாக அவ்வளோ தூரம் போகணும், அங்கவே அந்த விமான நிலையத்தை விரிவாக்க பண்ணுறதுக்கு. அடுத்து என்னன்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்குங்க. அப்போ பரந்தூர் விமான நிலைய மக்களுக்கு, அந்த கிராம மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் மறுபடி போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பீங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. போராடுவீங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. ஒரு 100 நாள் கழித்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களை காக்கா குருவியை சுடுற மாதிரி சுடுவாங்க. இன்றைக்கி திமுக அரசாங்கம் உங்களை சுட்டு கொள்ளும், அதுக்கப்புறம் அதிமுக அரசாங்கம் வந்து உங்ககிட்ட பேசும், அவங்களுக்கு நீதி வாங்கி தரோன்னு சொல்லும். ஆட்சிக்கும் வருவாங்க, 4 வருஷம் நடத்துவாங்க, நீதி வாங்கி தர மாட்டாங்க. இது எங்கே நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குங்களா? தூத்துக்குடியில் இதே தான் நடந்தது, இன்னி வரைக்கும் நீதி வரலை. ஆனால் அதை சுட்டு கொண்ட எல்லா ஆஃபீஸருக்கும் ப்ரொமோஷன் வந்திருக்குது. அப்போ பரந்தூர் பாதிக்கப்படக்கூடிய கிராம மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்கள் போராடி எந்த பயனும் இல்லை. அப்போ நீங்கள் போராடி எந்த பயனும் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் முன்னாடி என்ன இருக்குது? ரெண்டே விஷயந்தான் இருக்குது. 2009களில் எனக்குள்ளே வந்த அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும், நம்மளே பவர் அடையணும். இன்றைக்கி நீங்கள் முடிவெடுங்க, சுற்றி இருக்க 20-30 கிராம மக்களும் கிளம்பி வாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த திமுக அரசாங்கமும் விமான நிலையம் வேணுங்குது, அதிமுக அரசாங்கமும் விமான நிலையம் வேணுங்குது, காங்கிரஸும் விமான நிலையம் வேணுங்குது,
பாரதிய ஜனதா விமான நிலையம் வேணுங்குது. அப்போ நீங்கள் போராடி யார்கிட்ட நீங்கள் நீதி வாங்க போகிறீங்க? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே அடி என்னன்னா, நீங்களே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும், நீங்களே உங்களுடைய உறுப்பினரை உருவாக்கணும், நீங்களே வாங்க. நீங்கள் என்னையை ஓட்டு கேட்டு என்னை நீங்கள் எம்பி ஆக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு நீங்கள் எங்களால் முடியும், இனி நாங்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராட மாட்டோம், உன் பதவியை பிடுங்குவோம், எப்படி பிடுங்குவோம், உன் பதவி இருக்கிற இடத்துல இன்னொரு உட்கார வைப்போம், இன்னொருத்தர் உட்கார வைப்போன்றதை நீ அவங்களுக்கு காட்டுங்க. அப்போ என்ன பண்ணணும், கிராம மக்கள் ஒவ்வொருத்தரும் வாங்க, உங்கள் ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, நான் அந்த கிராமத்திலேருந்து வரேன், இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய விவசாய நலன்னு அந்த ஃபோட்டோவை காட்டுங்க. இந்த இடத்துல விமான நிலையம் வைக்கிறாங்க, நீங்கள் விமானத்தில் தினம் போவீங்களான்னு கேளுங்க. தினம் போவீங்கன்னா எனக்கு ஓட்டு போ, நீங்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தூரமாக போவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் நீங்கள் யாரை நீங்கள் வந்து ஒருத்தரை முன்னிறுத்துறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மக்கள்லாம் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அரசு அமைக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தரப்பும் வந்துட்டு விமான நிலையம் வேணும்னு சொல்றாங்க ஐயா. அப்ப வேணாம்னு சொல்லி மக்களுக்கான நிலம் மக்கள்கிட்டே இருக்குன்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணா மட்டும்தான் அவங்க கூட களத்துல நிக்கிற வேட்பாளருக்கு நீங்க தேர்ந்தெடுங்க. நான் உங்ககிட்ட ரெசிக்னேஷன் லெட்டரே கொடுக்குறேன். அந்த விமான நிலையம் வந்து அண்ணா உயிரோடு இருக்க வரைக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய தளபதி நான் இருக்கிற வரைக்கும், உங்களுடைய உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் அங்கே விமான நிலையம் வராது. வந்தால் என் ரெசிக்னேஷன் லெட்டர் நீங்களே ஃபார்வர்ட் பண்ணலாம் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அப்போது நான் உங்களுக்கு ஒன்று தான், இஸ்லாமிய மக்களுக்கோ கிறிஸ்தவ மக்களுக்கோ உங்களுக்கெல்லாம் ஒரு திமுகவோ இவங்க உங்களுக்கு சமூக நீதி, நாங்கள் சிறுபான்மையின காவலர், விவசாயியின் பாதுகாவலர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன மனசில் இருக்குன்னா, நம்மளை விட்டால் நாதி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. சிறுபான்மையினர்களுக்குன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ விவசாயிகளுக்கோ நம்மளை விட்டால் நாதி இல்லைன்னு திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. கடைசியில் அவன் எவ்வளோ வேணால் போராடுவான், கடைசியாக எலெக்ஷன் வந்துட்டா பிஜேபி எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு, இந்த எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நாதி இல்லாமல் ஓட்டு போடுவான்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் மாற்றணும். அந்த கிராம மக்கள் 20,000 பேருக்கு இருக்கீங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இருக்கிறது வெறும் 2,400 பூத்து தான். யோசிச்சு பாருங்கள், அப்போ ஒரு பூத்துக்கு எத்தனை பேர் போகலாம்? ஒவ்வொரு வீடாக போய் கேளுங்க. இனிமே உங்களுக்கு வந்து நமக்கு திமுக விட்டா நாதி இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த எண்ணத்தை மாத்துங்க. நீங்களே ஒரு உறுப்பினரை உருவாக்க முடியும், நாங்களே ஒரு கட்சியை உருவாக்கி நாங்களே அவங்கள அரசில் உட்கார வச்சு எங்களுடைய அனைத்து தேவையும் பூர்த்தி செஞ்சுக்க முடியும்னு அவங்களுக்கு அந்த பயத்தை காட்டுங்க. தானாக அவங்க அடுத்த எலெக்ஷன்ல இருந்து உங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வாங்க. அந்த பயம் இருக்கும், அண்ணா சொல்ற மாதிரி அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். தவிர வேற என்ன பிரச்சனை, பிரதானமான பிரச்சனை ஐயா? ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தொழிற்சாலைகள் நிறைஞ்சு கிடக்கு. அந்த தொழிற்சாலைகளில் நிறைய பேர் வந்து விவசாயிகள் தங்கள் நிலத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு நிலத்தை கொடுக்குறான், அவனுக்கு நீங்கள் ஒரு இழப்பீட்டுத் தொகை, இன்றைக்கி வந்து சந்தை மதிப்பீட்டு தொகையெல்லாம் கொடுப்பதில்லை, உங்களுக்கே தெரியும். அரசுக்கு எந்த நோக்கத்துக்கு நம்ம நிலத்தை கொடுத்தாலும் இழப்பீட்டு தொகை தராங்களோ தவிர சந்தை மதிப்பீட்டு தொகை கொடுப்பதில்லை. அப்போ அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்குறீங்க, ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அவன் அதை பிஸ்னஸில் போட்டு ஒரு 5-10 வருஷம் தாக்கு பிடிப்பான். ஆனால் ஒரு ஏழை மிடில் கிளாஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இழப்பீட்டு தொகை 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே கரைஞ்சி போயிருங்கய்யா. அவன் அங்காளி பங்காளியே உங்களுக்கு ரூபா வந்துருச்சுன்னா, மாப்பிள்ள பார்ப்பா எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு 2 லட்சம் கடன் கொடுப்பான், அவன் திருப்பி செலுத்த முடியாது, அந்த காசெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிலத்தை கொடுத்த மக்கள், ஸ்ரீபெரும்புதூருடைய எஸ்இசெட்டுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கோ சிப்காட்டுக்கு நிலத்தை கொடுத்த மக்கள் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? ஒரு டாக்குமெண்ட்ரி எடுங்க, போய் பாருங்கள். நான் வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்தேன், எல்லாம் எங்கெங்கேயும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஏதோ வெகு சிலர் அவங்க பையனோ பொண்ணோ அந்த நேரத்தில் +2 படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த காசு வந்திருந்தா நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ நல்ல காலேஜ்லேயோ படிக்க வச்சு அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. பெரும்பாலானவங்களுடைய பணம் கரைஞ்சி போய் நிலத்தை கொடுத்தவங்களுடையது இல்லை, பரிதாபமாக இருக்காங்க. என்ன செய்ய போகிறீங்க அதுக்கு? அப்போது முடிச்சிடுங்கய்யா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஆகுதுங்க. அது 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 கிரவுண்டு பல கோடிக்கு போகுது. அப்போ அந்த இடத்த அனுபவிக்கிறது யாருன்னா, ஒன்று ஆளுங்கட்சிக்காரன், ஆளுங்கட்சியோட பினாமி இல்லை, ஆளுங்கட்சிக்கிட்ட லஞ்சம் கொடுத்து அந்த இடத்த வாங்கியிருக்கிறானே கம்பெனி முதலாளிகள், அவனுக்கு அந்த தொழில் பண்ணி 10-15 வருஷத்தில் வந்த லாபத்தை விட 1000 மடங்கு அந்த இடத்தோட மதிப்பில் வந்ததுங்க. இதுக்கு உதாரணம் 52 போய் பாருங்கள். 52 இன்றைக்கி அந்த வாவின் பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே ஃபுல் 52 எஸ்டேட்டில் பாருங்கள், 1 கிரவுண்ட் அங்கே 1 கோடிக்கு போகுது.
அங்கே உள்ள முதலாளிகளுக்கு அந்த இடத்தோட சொந்தக்காரன் இன்றைக்கி எங்கே இருக்கான். இதுக்கெல்லாம் நான் ஒரு தீர்வு வச்சுருக்கேன். என்ன தீர்வு? ப்ராக்டிக்கலான தீர்வு. அண்ணன் சொல்லும்போது இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அண்ணன் சொன்னது தான் இன்றைக்கி கெஜ்ரிவால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசுகளும் பண்ணுறாங்க. உச்சக்கட்டமாக திமுகவே அண்ணனுடைய நோக்கங்களை தான் கருத்துக்களை தான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. பாராட்டுக்கள். அன்னோட விஷயத்தை யார் பண்ணாலும் எங்களுக்கு பாராட்டுக்கள் தான். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. என்ன தீர்வுன்னா, இப்போ வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சிட்டிக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு இடத்தோட ஜேவி பண்ணுறாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர்னு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. அந்த இடத்தோட முதலாளிக்கு 60%, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு 40%. இதுதான் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு. ஒரு 10 ஃப்ளாட்டு கட்டுறாங்கன்னா 6 ஃப்ளாட்டு வந்து இடத்தோட ஓனருக்கு, 4 ஃப்ளாட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. அந்த 4 ஃப்ளாட்டை அவர் சேல் பண்ணி அவர் 1 ரூபாய் எடுத்துக்கிடுவார். மீதி உள்ள 6 ஃப்ளாட்டுடைய வருமானம் அந்த இடத்தோட சொந்தக்காரருக்கு. இப்படி தான் இயங்குது. இது மாதிரியான பல உலகத்தில் டெக்னிக்கல் வேர்ட்ஸில் பல ஒப்பந்தங்கள் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரும் எப்படி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு சொத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கலாம்னு உலகத்தில் ரொம்ப டீட்டெயில்டு ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், பிபிபின்னு சொல்லக்கூடிய மாதிரி நான் வந்து ஜிபிபின்னு ஒரு ப்ராஜெக்டை முன்வைக்கிறேன். ஜிபிபின்னா கவர்மெண்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அப்போ கவர்மெண்ட்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், நான் வந்து ஒரு லேண்டு வச்சுருக்கேன், எனக்கு 10 ஏக்கரோ 2 ஏக்கரோ இருக்குது, ஒருத்தருக்கு 5 ஏக்கர் இருக்குது, ஒருத்தருக்கு 1/2 ஏக்கர் இருக்குது, ஒருத்தருக்கு 1 ஏக்கர் இருக்குது. இங்கே வந்து ஒரு 2000 ஏக்கர் அரசாங்கம் கேட்குது பொருளாதார மண்டலத்தை உருவாக்கணும்னு. அந்த பொருளாதார மண்டலம் அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு பொருளாதார மண்டலமாக இருந்து அது மக்களோட விருப்பத்தின் பேரில் கொடுக்க தயாராக இருக்கும், அந்த தொழில்கள் அந்த இடத்துக்கு சூழலை கெடுக்காது, சூழல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கான தொழிலாக இருக்குது. கவனிக்கணும், நம்ம உடம்புல நம்ம எந்த மாதிரி டேமேஜ் பண்ணி நம்மளே சிரத்தை எடுத்துக்கலாம். பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா உங்களுடைய மசில் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற அளவுக்கு தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அப்புறம் செல் அட்ரோபின் செல் செத்து போயிடும். அப்போ தன்னைத்தானே இயற்கை புதுப்பித்துக்கூடிய தொழில்கள் உள்ள பொருளாதார மண்டலங்களை உருவாக்கும்போது மக்களே அதுக்கு தயாராக இருக்காங்கன்னா அப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த இடத்த கொடுப்போம். எந்த அடிப்படையில் கொடுப்போம்னா, கவர்மெண்ட்டுக்கும் நிலத்தை கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம். இப்போ எல்காட் மாதிரி ஆவின் மாதிரி ஒரு அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஒரு நிறுவனத்தை உருவாக்குங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட என் லேண்டை கொடுக்குறேன், அதுக்கான ஷேர்ஸ் அந்த நிறுவனத்துக்கிட்ட வாங்கிக்கிறேன். அந்த நிறுவனம் பப்ளிக் லிமிடெடாக இருக்கட்டும். அந்த நிறுவனம் அந்த இடத்த கம்பெனிகளுக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கொடுங்க. எப்படி வேணால் கொடுங்க. ஒன்று தரவாடைக்கு கொடுங்க, இல்லை உங்கள் கம்பெனியில் ஒரு ஷேர்ஸாக எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒன்று இன்கம் ஷேரிங்கில் கொடுங்க, இல்லை தரவாடைக்கு கொடுங்க. அப்போ எங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்குறோம் இல்லையா, அந்த நிலத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணி ஒரு வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்தோம், முதல்ல எங்களுக்கு உடனடி இழப்பீடு ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த இழப்பீடு பெருசாக இருக்குன்னு எங்களுக்கு டெய்லி வருமானம் ஒரு 5 வருஷம் வருமானத்தை எங்களுக்கு இழப்பீடாக கொடுங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் எங்களுக்கு அந்த இடத்துல தொழிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து நீங்கள் உங்கள்கிட்ட பப்ளிக் லிமிடெட் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, எங்கள் நிலத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஷேர்ஸ் கொடுங்க. அப்போ கடைசி வரைக்கும் நான் நிலத்தோட உரிமையாளனாக இருப்பேன். அந்த பொருளாதார மண்டலம் வந்து வருடம் உயரும்போது அந்த நிலத்தோட மதிப்பு உயரும். 20 வருஷம் கழித்து என்னுடைய நிலத்துக்கு நான் தான் உரிமையாளன், அந்த இடம் முன்னேறி இருக்கும், டெவலப் ஆகிருக்கும், அந்த டெவலப்மெண்ட் அனுபவிக்கிறது நிலத்தோட உரிமையாளன். அந்த ஸ்கீம் நீங்கள் வந்தால் மாற்றுவீங்கன்றீங்களா? ஆமாம், இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் வந்து உலக அரசோடவோ இந்திய அரசோடவோ இல்லைனா வந்து பெரிய அளவில்லாம் நமக்கு பர்மிஷன் தேவையில்லை. சிம்பிள், நான் என் நிலத்தை இந்த அடிப்படையில் கொடுக்குறேன். ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய நிலத்தை ஒரு இடத்த வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கொடுக்குற மாதிரி இது உருவாக்க முடியும். அரசு நினச்சா பண்ணலாம், பொதுமக்கள் நினச்சாலே இதை பண்ணலாம், இல்லைனா நான் அதை கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு நிரந்தர இன்கம் வரணும். ஒன்றும் இல்லைங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான், என் லேண்டை கவர்மெண்ட்டுக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறேன், கவர்மெண்ட் அதை வந்துட்டு அங்கே ரோடு போடுது, அதிக வோல்டேஜ் கரண்ட் ஹை வோல்டேஜ் கரண்ட்டு கொடுக்குது, அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது, அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் கிரெடிட் கொடுக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்து வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கங்குது. அப்போது இவ்வளவும் கொடுக்குறீங்கல்ல, அப்போ அவங்கக்கிட்ட என் லேண்டையும் கொடுக்குறேன். ஒன்று இந்த மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு ரெண்ட்டு கொடு, இல்லை உன் இன்கம் ஷேரிங் கொடு, அதை அப்படியே வாங்கி இவங்களுடைய எவ்வளோ நிலம் கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த ஷேர் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துரு. இதுதானே ஒரு அரசாங்கத்தோட கடமையாக இருக்க முடியும். எல்லாருமே வந்து நிலத்துக்கு உரிமையாளன் ஆகணும், எல்லாருக்குமே வந்து எல்லாம் கிடைக்கணுன்றதானே இருக்கணும். நம்ம இன்னுமே எல்லாருக்குமே நிலம் சொந்தமாக கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்களும் தமிழர் நானும் தமிழர், பல பேருக்கு சென்னையில் சொந்த வீடே கிடையாது. ஒரு கைப்பிடி நிலம் உங்களுக்கோ எனக்கோ சென்னையில் இல்லை, ஆனால் நம்ம வந்து சென்னை என்னது தமிழ்நாடு என்னதுன்னு சொல்கிறோம்.
அப்போ ஏற்கனவே நம்ம உரிமை இல்லாமல் இருக்கோம், இருக்கிற கொஞ்சம் பேர் தமிழர்களுடைய இடத்தையும் பிடுங்கி பிடுங்கி பிரச்சாரம் பண்ண போறீங்களா? ஆமாம் ஐயா, ஆமாம். அப்போ நான் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் தான் இனி எந்த எக்கனாமிக் ஜோனும் உருவாக்கணும். கவர்மெண்ட் ஒரு லிமிட்டெட் கம்பெனி அந்த ஜோனில் உருவாக்குங்க, கம்பெனிகளுக்கு சாதகமாக நீங்கள் அனைத்து ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுங்க, அதே சமயத்தில் மக்களுக்கும் நீங்கள் சாதகமாக இருங்க, அவங்களையுமே பாதுகாப்பு கொடுங்க. இதுதான் விஷயம். இதை நான் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லணுன்னா, இந்த குடும்பம் வந்து இதை செய்கிறதுக்கு பதிலாக G2G2 பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் மக்களோட நிலத்தை பிடுங்கி அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை உருவாக்கி அதில் ப்ராஜெக்டை போட்டு அவங்க வந்து நான் வீடு கொடுக்குறேன் வீடு கொடுக்குறேன்னு. சவுக்கு சங்கர் கூட அவங்களுடைய அந்த ஸ்கீமை பற்றி பயங்கர விமர்சிச்சிருக்கு. சந்தை மதிப்பை வந்து உயர்த்தினதுக்கு காரணமே, 3 தவணையாக உயர்த்தினதுக்கு காரணமே, G2 லேண்டை விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், G2 மக்கள் வந்து மக்களுக்கு G2 வேண்டாம், அந்த குடும்பம் தான் வயிறு வழக்கம். நான் சொல்கிறது GP2, கவர்மெண்ட் பப்ளிக் பார்ட்னர், அரசே வந்து தமிழ்நாடு பண்ணுறோம். இது எல்லாமே ரொம்ப சாத்தியமானது. மக்கள் மேலே உனக்கு கருணை இருக்குது, அன்பு இருக்குன்னா நீங்கள் இதை உருவாக்கலாம். ஒன்றுமே இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எந்த பொருளாதார அறிஞர் இது சிம்பிளாக ஒரு சாதாரண இன்னைக்கு முடிச்ச ஆடிட்டர் இதை செஞ்சு கொடுத்துருவாருங்க. நல்லது, நிறைய தகவல்களை சொல்லியிருக்கு. குறிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான வேட்பாளர் என்பது தான் அந்த சந்திப்பினுடைய நோக்கம். அதிகமாக உச்சபட்சமான ஒரு மருத்துவ படிப்பு, அந்த களத்தை அந்த அனுபவத்தோடு மக்கள் பணிக்காக வரக்கூடிய ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர், அதுவும் எந்த களத்திலிருந்து எது உங்களை வந்து மாற்றியது என்ற அந்த 2009 பற்றியான ஒரு பதிவு, இது எல்லாம் இந்த நேர்காணலில் பலருக்கு உணர்த்தும் ஒரு ஒலியை ஏற்படுத்தும் என்பது தான் ஒரு தெளிவான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் திரும்ப நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.